ஹாய், வெல்கம் டு மிஸ்ஸஸ் பிரெயின் மாஸ்க் ஃபேமிலி. ஹாய். ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது தமிழ்நாட்டில் லாக்டவுன் போட்டாங்க, ஸோ எல்லோரும் வீட்லேயும் இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து துபாய் டூர் வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, அதை பார்க்க மிஸ் பண்ணவங்க ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இன்றைக்கி வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு கியூஎன்ஏ வீடியோ போடலான்ருக்கோம். அதாவது கேள்வி பதில் வீடியோ. நீங்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட கேள்வியை. ஸோ அதுக்கு அதிலேருந்து ஒரு சில கேள்விகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து அடுத்த வீடியோவில் நாங்கள் பதில் சொல்கிறோம். ஸோ கீழே கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி துபாய் டூரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, வந்து லைன் பையாக ஒரு வீடியோஸ் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த கிளிப்பு வந்து டேராவில் வந்து இந்த ஏரியா அந்த போட்டு க்ரூஸ் போட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவில் எடுத்த வீடியோங்க. ரெண்ட்டு இதில் வந்து நம்ம ஒரு பே பண்ணிட்டோம்னா ஒரு 100 ரூபீஸ் அப்படி பே பண்ணிட்டோம்னா அந்த போட்டை எடுத்துக்கிட்டு அவங்க 6 மணிக்கு கடலுக்குள்ளே போவாங்க. 6 to 9 வரைக்கும் 3 hours அங்கே இல்லை டின்னர் ஃப்ரீ, என்ன வேணால் சாப்பிடலாம், பஃபே சிஸ்டம். ஸோ நானும் கரிஷமாவும் அந்த ரோடு வழியாக நடந்து போனோம். அப்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் ஹோட்டல், 2 ஹோட்டல் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹோட்டல்லையும் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஆமாம், நான் பாருங்கள் பேண்ட் ஷர்ட்டு புது ஷர்ட் போட்டுக்கிட்டு போயிருந்தேன். அப்போ தான் அன்றைக்கி தான் எடுத்த அந்த ஷர்ட்டு. ஸோ இந்த ரோட்டில் அப்படியே போனோம், எந்த போட்டில் போகலாம் அப்படின்னு போனோம். ஆனால் அந்த போட்டில் நாங்கள் அன்றைக்கி போக கிடையாது, பக்கத்தில் இந்த ரோலக்ஸ் ஹோட்டலில் தான் எங்களுக்கு பார்ட்டி இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். ஜஸ்ட் இது டைரியாவில் வந்து அந்த கடற்கரையில் நிற்கும், அதை வந்து வீடியோ ஷேக் ஷேக்காக. ஆமாம், அது அப்போ வந்து யூடியூப்க்கான எடுத்த வீடியோ கிடையாது. அப்போ அந்த எங்கள் கையில் நல்ல மொபைல் கேமரா மொபைலும் கிடையாது, ஏதோ குழந்தைங்களுக்கு காட்டணும்னு சொல்லி எடுத்த வீடியோ கிளிப் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நடந்து நடந்து போகும்போது ஷேக் ஆகும். அப்படி ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, டேராக்கு போனோம். டேராக்கு போகும்போது அந்த ஆப்ரா ஆப்ரான்னு சொல்லுவாங்க, ஆப்ராவில் வந்து 1 dirhams கொடுத்தோம்னா இந்த மூலையிலேருந்து அந்த மூலையை கொண்டு போய் விடுவாங்க வேறே ஊர். ஸோ அன்னைக்கு டேராக்கு போகும்போது ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. டேராக்கு போயும் நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம், ஆனால் அந்த கிளிப்லாம் மிஸ் ஆயிடுச்சு எங்கள்கிட்ட, இல்லை இப்போதைக்கு. 1 ரூபா கொடுத்தோம்னா போட்டில் இந்த மூலையிலேருந்து அந்த மூலையில் கொண்டு போய் விடுவாங்க. அங்கே நிறைய கடைகள், நிறைய போட்ஸ் போவோம். அந்த தேராவில் போனோம்னா கோல்டு ஷுக் இருக்கு, நிறைய கடைகள் நிறைய இருக்கும். அங்கேயே நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்க, துணி கடை, ஆமாம், ஜுவல்லரி கடை எல்லாமே போயிருந்தோம், கவரிங் கடை எல்லாமே இருந்துச்சு. சரி, அப்புறம் வந்து இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிஸ்ல வந்து நாங்கள் கார்ல அட்லாண்டிஸ் போய்கிட்டு இருக்கும் போது எடுத்த ஒரு கிளிப்புங்க. அங்கே பார்க்கிங் கடை ரொம்ப நேரம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டயத்தில் சுற்றி சுற்றி போய் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கிங் பண்ணி கிடச்சிருச்சு. ஸோ அந்த கிளிப் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள் அட்லாண்டிஸ் வந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். கேமராவை வந்து வேறு மாதிரி வச்சு எடுத்திருந்தேன், அதனால் குண்டக்க முண்டக்கு தெரியுது, ஷேக்காகவும் இருக்குது, மன்னிச்சுங்க. அப்போ வந்து எங்களுக்கு யூடியூபுக்கு எப்படி வீடியோ எடுக்கணும், யூடியூப்னா என்னன்னு தெரியாமல் ஒரு எனக்கு, ஆமாம், அப்பத்துல இருந்தேன். அப்போ வந்து எங்களுக்கு டேட்டாவும் கிடையாது, அந்த அளவுக்கு நாங்கள் யூடியூப் வீடியோஸும் அப்போதைக்கு பார்க்க முடியாது. ஸோ அப்போ எடுத்த ஒரு வீடியோ. அப்படியே பார்த்தோம்னா புர்ஜுல் அரபுக்கு முன்னாடி நின்று ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டோம். அட்டாக்டிங் போ உள்ள போனோம்னா காசு கேட்டாங்க, 200 dirhams உள்ள பே பண்ணணும். ஸோ வெளியேண்டு கரிஷ்மா நிற்க வச்சு வீடியோ எடுத்தேன். கரிஷ்மா காட்டுறாங்க பாருங்க, பின்னாடி பாருங்க, புர்ஜுல் அரபு இருக்கு பாருங்க அப்படின்றாங்க. புர்ஜுல் அரபுல பக்கத்துல இது இருக்கு, கார்டன் இருக்கு, பிள்ளைகள விளையாடிது எல்லாம். அங்கேயும் போயிருந்தோம் நாங்கள், ஜோ ஊஞ்சல் புறம் இருந்துச்சு. ஆமாம், சரி, அதை முடிச்சுட்டு அப்புறம் எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா, இது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா வந்து சார்ஜால பிளாக் ஐலாண்ட். அங்கே வந்து புறா பிஜின் எல்லாம் புறாக்கள்லாம் நிறையா இருக்கும். ஈவினிங் டயத்தில் சிலு சிலுன்னு காத்தடிச்சிச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வாக்கிங் நடந்து போய்கிட்டு இருந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே நடந்தே போவோம், இப்படியே போயிட்டு பக்கத்தில் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது, அந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே எதுவும் மீனிங் வாங்குறதா வாங்கிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டு நாங்கள் போகும்போது ஓப்பன் ஆயிடுது, அவ்வளோதான். ஆமாம், அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்டல் பிளாஸா, அதே வீடியோ இர்ஃபான் வியூஸ் அவங்க போட்டிருக்காரு. ஆமாம், எல்லாரும் போட்டிருக்காங்க, சார்ஜாக்கு போனால் எல்லாருமே போடுவாங்க. நான் போகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் டயத்தில் நாங்கள் அங்கே இருந்தோம், அங்கே நிறையா வாட்டி போயிருக்கோம். அப்புறம் வந்து இது வந்து பஃபே சிஸ்டம் நாங்கள் சொன்னோமா இல்லையா, அது உள்ளக்க என்னென்ன இருந்துச்சுன்றதை வீடியோ எடுத்து பாருங்கள்.
அப்படியே லைனாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கும், அது அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ், என்ன ஸ்வீட்ஸ் வேணுமோ எல்லாமே சாப்பிட்லாம். அன்லிமிட்டடு கரிஷ்மா வந்து எல்லாமே சாப்பிட்டாங்க, எதையுமே விடல. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் என்னென்னமோ இருக்கு. இது அங்கே பார்த்தாலாம் இது பார்க்கும்போது இப்பவுமே நமக்கு வாய் வருது. மைசூர் பாக்கு இப்போ நோம்பு இருக்கு, பார்த்தோம்னா பக்கத்தில் என்ன இருக்கு, ஸ்வீட் எல்லாமே, ஏகப்பட்ட ஸ்வீட்ஸுங்க நிறைய, பேர்ச்சம்பளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல, எல்லாத்தையுமே எடுத்து வந்து சாப்பிட்டோம். ஹல்வா என்னென்னமோ இருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தது எல்லாமே டேஸ்ட் பண்ணி. இது வந்து சாலட், சாலட்ல எவ்வளோ வகையான சாலட் பாருங்க, எவ்வளோ சாலட். அப்படியே பக்கத்தில் போனீங்கன்னா மைனஸ் சீஸ், மைனஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது ஐஸ் துண்டுக்கு மேலே அப்படியே வச்சுருந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் ஊறுகாய், ஊறுகாயில் வந்து எல்லா விதமான நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அப்படியே நான் ஒன்று போனோம்னா என்ன இருக்கு, சலாடு எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு இடம், ஒரு பகுதி தான். இல்லை நான் அங்கே அந்த பக்கம் போனோம்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிஷ் ஐட்டம், சிக்கன், மட்டன் எல்லாமே எல்லாமே பெருசா பெருசா எல்லாமே சாப்பிட்டோம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது நாங்கள் குளோபல் வில்லேஜில் ஒரு எடுத்த ஒரு வீடியோங்க. இது ஈவினிங், அதாவது 4 மணிக்கு நாங்கள் உள்ளே போனோம். இது வந்து 6:30-7 மணி இருக்கும். ஸோ நான் வந்து நடந்து நடந்து டயர்டாயிட்டு ஒரு இடத்துல போய் நான் உட்காந்துக்கிறம்மான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். கரிஷ்மா நீ எங்கே வேணாலும் போமா, என்னால் முடியல, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துட்டேன். எல்லா இடத்துக்கு போய் அந்த ராட்னா இருக்கிற இடத்துக்கு மட்டும் நாங்கள் போகல, மற்ற எல்லா இடத்துக்கும் எல்லா கண்ட்ரிக்குள்ளேயும் நாங்கள் மேக்ஸிமம் போயிட்டோம். இந்த ராட்னா இருக்குல்ல பெரிய ஜெயிண்ட் வீல், அந்த இடத்துக்கு பக்கத்தில் போகல, தூரத்துலேருந்து பார்த்தோம். ஏன்னா குழந்தைங்க இல்லையில, குழந்தைங்க இருந்தால் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ எங்களுக்கு தேவையில்லை, வெளியே இருந்து லைட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு நல்லா ரசிச்சுட்டு அதெல்லாம் பிள்ளை எல்லாம் விளையாடிட்டு எல்லாம் பார்த்துட்டு உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். குளோபல் வில்லேஜ் நீங்கள் மறக்காமல் துபாய் பண்ணிங்கன்னா அங்கே நீங்களும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து குளோபல் வில்லேஜ், கண்டிப்பாக போங்க. அது எப்போவுமே மார்ச் எண்டில் தான், அதாவது மார்ச் எண்டில் வருஷம் எண்டில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி டயத்தில் தான் இருக்கும். டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் போங்க. இவங்க மார்ச்ல போயிருக்கேன். ஸோ நல்லா ஒரு கிளைமேட் இருந்துச்சு அப்போதைக்கு. அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து குளோபல் வில்லேஜில் எடுத்த வீடியோ தான். கரிஷ்மா வந்து ஒவ்வொரு ஊருக்கு முன்னாடி போய் நின்று வீடியோ எடுத்தாங்க. எஜிப்து, மொராக்கோ, ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, ஒன் கண்ட்ரிக்கு போகல, பாகிஸ்தான், பாகிஸ்தானுக்கு போகல. அப்படியா? ஆமாம், வேணாம் சொல்லிட்டார். வேணாம்னா சொல்லலை, அவ்வளோ கண்ட்ரி இருந்துச்சு உள்ளக நிறைய இருந்துச்சு. ஆமாம், அதில் வந்து ஒரு இது விளையாடுற குழந்தைங்க விளையாடுற கேம் சென்டர், அதுக்குள்ளே போயிருந்தோம். துபாய் மாலுமேனா? ஆமாம், அதுக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுத்திருந்தோம். குழந்தைங்க இல்லை, ஆனாலும் குழந்தைங்களுக்கு காட்டுறதுக்காண்டி வீடியோ எடுத்திருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட் ரைடு போனோமா இல்லையா, நான் நேற்று கூட போட் சொல்லியிருந்தேன். இந்த போட்டில் நாங்கள் ஏறி, இந்த போட் வந்து எங்கள் கையில் கொடுத்துருவாங்க. கடலுக்குள்ளே நாங்கள் 2 பேர் மட்டும்தான் உட்கார முடியும். மறக்காம நீங்க இந்த போட் ரைட் என்ஜாய் பண்ணுங்க, இப்பவும் இருக்கும் நினைக்கிறேன். இப்ப நாங்க போனப்போ வந்து 2016 நினைக்கிறேன், 16-15 நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த போட் ரைட் நாங்க வந்து என்ஜாய் பண்ணோம். 2016 ஆமாம், அப்போ போயிருந்தோம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, மற்ற எல்லா வீடியோ கிளிப்ஸ் எங்கள்கிட்ட டிலீட் ஆயிடுச்சு. இருந்த வீடியோ கிளிப்ஸை நாங்கள் வந்து காமிச்சிட்டோம். ஸோ part 1, part 2 ரெண்டுமே நீங்கள் பார்த்துட்டீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ க்வெஸ்சன் ஆன்சர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நாங்கள் வந்து வீடியோ போடுவோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்ஸஸ் பிரெயின்மாஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். ஓகே, பாய், பாய்.